ஹேய், கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பொங்கல்னால கொஞ்சம் வீட்டில் பயங்கர பிஸி ஆகிட்டேன்னா அதனால தான் வந்து வீடியோ பண்ண முடியல. கோச்சிக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்த்ததுக்கப்புறமா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு சீனே என்ன ஆகுதுன்னா, நம்ம லூஷின் வந்து அவன் வீட்டுக்கு திரும்பி வரா. வரும்போது ஸ்டெப் ஃபாதர் அங்கேயே தான் இருக்கான். அவன் வந்த உடனே ஆரம்பிச்சிடுறான். ஆக மொத்தம் நீ வந்து எப்படியும் ஸ்கூலுக்கு போக போகிறதில்ல, நின்றுட்ட. நம்ம பேசாமல் பழைய வேலையே பார்க்கலாம், நீ ஹெல்ப் பண்ணினா கரெக்டாக ரெண்டு பேரும் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்றான். உடனே அவன் சொல்கிற, பழைய வேலையா, பழைய வேலைனா என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்கும்போது, நீ பேசாமல் காங்ஷனை லவ் பண்ணி ஏமாத்திடு, அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து நம்ம காசு போடுங்களாம் அப்படின்னு இவன் சொல்கிறான். அவன் சொல்கிறா, எனக்கும் காங்ஷனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லையே, அப்புறம் எப்படி நம்ம ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, சரி உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பை இருக்கா இல்லையா, அவளை வந்து நீ ஏமாற்றி வர வைக்கிட்டுனா பண்ணிடலாம் அவளை அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாத்தையும் இவன் ரெக்கார்ட் பண்ணிடுறா. இப்போ நீ தான் ஜெயிலுக்கு போக போகிறடா அப்படின்னு மொபைலை எடுத்து காட்டுறா. உடனே இவனுக்கு சமக்கவும் வந்தது. உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் இப்படி பண்ணிருப்படி அப்படின்னு சொல்லி இவளை அடிக்கிறதுக்கு வரான். கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஈஜி வந்து இவன் கையை பிடிச்சி முறுக்கிறான். உடனே லூஷ் என்ன சொல்கிறா, இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுற, எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த சீனே பார்த்தா எல்லாரும் வந்து கமிஷனர் முன்னாடி இவட உட்கார வச்சுட்டு அந்த ஆடியோவை போட்டு காட்டுறாங்க. போட்டு காட்டினா அவனே வாக்கு மூலம் கொடுத்துட்றான் இல்லையா. முதல்ல வந்து சின்ன வயசுலேருந்து இவளை மிரட்டி மிரட்டி இவன் தான் இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சான் அப்படின்ற மாதிரி இதில் எல்லாமே ப்ரூஃப் இருக்குது. அதனால அவரும் சொல்லிடுறாரு, இவனை பிடிச்சிட்டு போய் உள்ளே போடுங்க அப்படின்னுறாரு. நம்ம பையனே வந்து லூஷன் கிட்ட வந்து சொல்கிறான், நீ சின்ன வயசுலேருந்து இவன் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பல, எனக்கு நினச்சாவே கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறான். இது முடிச்சுட்டு மறுபடியும் ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீஜி என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மாக்கு அந்த ஆடியோ எல்லாத்தையும் போட்டு காமிச்சு, சின்ன வயசுலேருந்து உங்கள் பொண்ணை இப்படி தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா, உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவள் எல்லா கஷ்டத்தையும் தனியாக அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிடறான். அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக லூஷன் உள்ளே வரா, இவன் வெளியில் போயிடுறான். அவங்க அம்மாவுக்கு சமாதானப்படுத்துகிற அவள், பரவாயில்ல விடுமா, நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம், நீ புரிஞ்சிக்கிட்டதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. உடனே வந்து நம்ம லூஷன் என்ன பண்ணுறான்னா, ஹீஜியை கூட்டிகிட்டு வந்திருக்கா. நான் ட்ரீட் தரேன் உனக்கு இன்னைக்கு, என்னோட ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஆன்டி நியூ கடையில் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும். அப்போ ஹீஜி சொல்கிறான், சீக்கிரம் சாப்பிட்டு முடி, உன்னை அடுத்து நான் ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். எங்கே போகிறோம் அப்படின்னு இவ கேட்குறா. அவன் சொல்கிறான், நீ சாப்பிட்டு முடி, நம்ம போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். எதுவுமே சொல்ல மாட்டான். அடுத்த சீன்லேயே பார்த்தா ஒரு பெரிய வீட்டு வாசலில் ரெண்டு பேருமே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இவன் கேட்குற, யாரோட வீடு இது அப்படின்னு கேட்கும் போது இவன் சொல்கிறான், உள்ளே போய் பாரு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். இவெல்லாம் ரொம்ப ஜாலியாக சுற்றி பார்த்துட்ருக்கா. அப்போ பார்க்கும் போது கேட்குறான் இவன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னோடனே, எனக்கு பிடிச்சிருக்கிறது இதுக்கு அப் யாரோட வீடு இது அப்படின்னு கேட்கும் போது, நீ தான் இங்கே தங்க போகிற, அப்போ உனக்கு தானே பிடிச்சிருக்கணும், உன்னோட வீடு ரொம்ப பழசாயிடுச்சு, இனிமேல் நீ உங்கள் அம்மாவும் அங்கே இருக்க வேண்டாம், இது என்னோட வீடு தான், ஸோ நீ இங்கே தங்கிக்கோ அப்படின்னு கேட்கும் போது இவ உடனே சொல்கிறா, அப்போ நீ எங்கே இருப்ப அப்படின்னு கேட்குறா. இல்லை, நான் வந்து எப்படியும் வந்து அந்த அவரோட அரண்மனையில் தான் இருப்பேன், அதே மாதிரி நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்ல, அதனால் எனக்கு வீடு பெருசாக தேவை இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நீ என்ன சொல்கிற அப்படின்னு இவ கேட்குறா. இல்லை இல்லை, நான் அப்படி சொல்ல, இதே வேலையிலே நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், எனக்கும் கனவுகள் இருக்குது, நான் நிறைய விஷயத்த சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதை மீன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவனும் அப்படியே மழுப்புறான். உடனே அவ கேட்குறா, உன்னோட கனவு என்ன அப்படின்னு கேட்கும் போது இவன் சொல்கிறான், இப்போதைக்கு என்னோட கனவு முக்கியம் இல்லை, உன்னோட கனவு எல்லாத்தையும் நான் நிஜமாக்கணும், அதுதான் நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி நைட்டே ஹீஜி வந்து நம்ம காங்ஷனை கன்வின்ஸ் பண்ணுறான், நம்ம வந்து ஒரு கான்டெஸ்ட் நடத்தலாம். காங்ஷன் கேட்குறான், என்ன காம்படிஷன் சொல்கிற அப்படின்னு. ஒன்று இல்லை, நம்ம ஒரு ட்ராயிங் காம்படிஷன் நடத்தலாம், அதில் வந்து நம்ம கோல்டன் பென் அவார்டுன்னு ஒன்று கொடுக்கலாம், அப்போ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவனும் கேட்குறான், அப்போனா நீ இதை லூஷனுக்காக தானே பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனே, அவளுக்காகவும் ஒன்று இருக்கலாம் அப்படின்னு அவன் அப்படியே மழுப்புறான். சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. மறுநாளே அதுக்கு பேனர் எல்லாம் வச்சிடுறாங்க.
நம்ம ஜேவும் பையும் பேசிட்டு இருக்காங்க. ஏய் பாரு காம்படிஷன், நீயும் இதில் கண்டிப்பாக கலந்துக்கணும், நீ கண்டிப்பாக வின் பண்ணுவடியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது பின்னாடி இந்த குரல் கேட்குது. காங்ஷன் தான் கேட்குறான், நீயும் கலந்துக்க ஆசைப்படுறியா அப்படின்னு சொன்ன உடனே இவன் திரும்பி பார்க்குறான். அவன் நின்றுட்டு இருக்கான். உடனே இவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் இதுக்கு அலோ பண்ணவே மாட்டாங்களே, உனக்கு பிரச்சனையாகும், நீ ஏன் இதுக்காக இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, இது எல்லாமே வந்து உனக்கு வேஸ்ட்டு தான், உன்னோட ஸ்டடீஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அதுக்கப்புறமா உன்னோட ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, உங்கள் அப்பா கூட உனக்கும் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் சொல்கிறான், இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அதனால் நான் பண்ணுறேன், இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு இவன் சொல்லிடுறான். அதே மாதிரி அவள் சொன்ன மாதிரி அவங்க அப்பா கற்று கற்றுன்னு கத்திட்டு இருக்காரு. டேய் உனக்கு அறிவு இல்லையாடா, உன்னை என்ன வேலை பண்ண சொன்னால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னவோ சின்ன பிள்ளை மாதிரி டிராயிங் காம்படிஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் பயங்கரமாக கத்துறான், எனக்கும் ஆசை இருக்கு, எனக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ நான் அதை பண்ணுறேன், நீங்கள் எதுக்கு புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னோடனே, இது எல்லாமே டைம் வேஸ்ட்டு மணி வேஸ்ட்டு, இந்த மாதிரி இருக்கும் போது உன்னை வந்து நான் ஜென்ரல் மேனேஜராக ஆக்கவே முடியாது, ஸோ நான் உன்னை வேலையை விட்டு எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அப்போ அவரோட அசிஸ்டண்ட் வந்து வேக வேகமாக ஓடி வரான். சார் நீங்கள் கேட்ட ஃபைல் எல்லாம் ரெடி அப்படின்ன உடனே எல்லாத்தையும் கொளுத்தி போடுறான், நானே வேலையில் இல்லை போட சரிதா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கட்டி போட்டு போயிடுறான். சோகமாக அவனோட அரண்மனைக்கு வந்து பார்த்தா இங்கே என்னென்னா ஹீ வந்து கிளம்பிட்டு இருக்கான். அங்கே வந்து ஒரே நேரத்துக்கு லூஷனும் இருக்கா. இவன் என்னடா பண்ணுற எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லை இல்லை நான் கொஞ்ச நாளுக்கு லூஷன் கூட அங்கே போய் தங்கணும், அவளுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறான். சரி வா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் கூட ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை நான் டிரைவ் பண்ணிட்டு போகணும், அவளை வேற கூட்டிகிட்டு போகணும், என்னால் இப்போ முடியாது, நம்ம அப்புறம் பார்க்கலான்னு இவனும் புரிஞ்சிக்காமல் போயிடுறான். அவன் சோகமாக தனியாக உட்காந்துட்டு இருக்கான். மறுநாள் காலையில் இன்னும் ஹீஜிக்கு தெரியல போல் அந்த கான்டெஸ்ட் பிரச்சனை. இவன் வந்து இவக்கிட்ட ஒரு கார்டை கொடுத்து, உனக்கான என்ட்ரி கார்டு இது, நீ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே போயிடுற அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்கிறான், எப்படி செலெக்ஷன் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னோடனே, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நானே உனக்கு பண்ணிடுறேன், அடுத்த ரவுண்ட்லேருந்து நீ உன் திறமையை காட்டி தான் முன்னேறணும் அப்படின்னு இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அவள் அதில் பார்த்த உடனே, என்ன கான்ஃபிடென்ட் கேர்ள்னு போட்டிருக்கே என்னது இது அப்படின்னு கேட்கும் போது, ஏன் லூஷின்னு போடலை அப்படின்னு கேட்குறா. உடனே அவன் சொல்கிறான், எனக்கு வந்து உனக்கு கொடுக்க ஒரு பெண் நேம் தேவைப்பட்டுச்சு, இது வந்து உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் உன்னை கேட்காம நானே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, நீ டிஃப்ரெண்ட்டான நேமில் எழுதிட்டே இருந்துட்டு நீ சக்ஸஸ் ஆன உடனே நீ தான் உன்னை ரிவீல் பண்ணினா உன்னை தெரிஞ்சவங்க எல்லாருமே, ஐயோ இந்த பொண்ணா இவ்வளோ கான்ஃபிடென்ட் கேர்ள், சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, நீ பயங்கர ஃபேமஸ் ஆவ, அதுதான் என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வைக்கிறான் எல்லாத்தையும் இவளுக்கு. உடனே லூஷின் கேட்குறான், நீயும் இருப்ப இல்லையா காம்படிஷன் நடக்கிறப்போ என் கூட அப்படின்னு கேட்கும் போது அவன் சொல்கிறான், இல்லை இல்லை அன்றைக்கி எனக்கு அதை விட ரொம்ப முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் போயே ஆகணும், என்னால் உன் கூட இருக்க முடியாது, சாரி அப்படின்றான். யார் உன் கூட இருக்காங்களோ இல்லையோ உன்னோட ஒர்க்கு கான்ஃபிடெண்ட்டாக நீ பண்ண, நீ சக்ஸஸ் ஆவ அப்படின்ட்டு இவன் வந்து சொல்லும் போது அவளும் புரிஞ்சுக்கிறா, சரி ஓகே நான் பண்ணுறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி. மறுநாள்லேருந்தே இவங்க ட்ரைனிங் ஆரம்பிச்சிடறாங்க. இவன் வந்து இவளை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான், இவளும் பயங்கரமாக கற்றுக்கிறான். அப்படி இப்படின்னு இவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் நெருக்கமாகுது. நம்ம லூஷிங்க பார்க்கறதுக்கு நம்ம காங்ஷன் வரான். இவனை பார்த்த உடனே, நீ என்ன இங்கே வந்திருக்க திடீர்னு அப்படின்னு இவ கேட்குறா. இல்லை இல்லை நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காங்ஷன் சொல்கிறான், எனக்கு வந்து சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது உன்ன மாதிரி, நீ உன்னோட லைஃப்பை நீயே பார்த்துக்கிற, நீயும் ரிலாக்ஸாக இருக்க அப்படின்ட்டு இவன் நினச்சிக்கிறான். அவளுக்கு இருக்க பிரச்சனை அவளுக்கு தான் தெரியும். அப்போ உடனே அவள் சொல்கிறா, உனக்கு என்ன ஃப்ரீடமாக இருக்கணும் அவ்வளோதானே, அது நான் பார்த்துக்கிற விடு அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் இங்கே கூட பார் பாடி கார்ட்ஸ் தான் இருக்காங்க என்னை சுற்றி அப்படின்னு சொல்கிறான். சரி அதுக்கு ஒரு நான் ஐடியா வச்சுருக்கேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேருமே வந்து ரோடு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காங்ஷன் சொல்கிறான், நான் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணதே இல்லை, இதுதான் என்னோடய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே ஐயோ எனக்கு வயிறெல்லாம் கலக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிறான். உடனே லூஷின் சொல்கிறான், ஓடு ஓடு அங்கே தான் டாய்லெட் இருக்குது சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்கிறான். இவனும் குடு குடுன்னு ஓடுறான். பார்த்தா இந்த பாடி கார்ட்ஸும் பின்னாடியே போகிறாங்க. இவன் போய் தடுக்கிறாடி, கொஞ்சமாச்சும் உங்களுக்குலாம் அறிவு இருக்கா, அவன் பாத்ரூம் தானடா போகிறான், எங்கடா போகிறான், வேற உட்காருங்கடா இங்கே உட்காந்து இதை கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருங்கன்னு
ரெண்டு பேருக்கும் சைட் டிஷ் வாங்கி கொடுத்துட்றா. 10 நிமிஷம் கழிச்சு அவளே சொல்றா, ஆமா ரொம்ப நேரம் ஆன மாதிரி இல்ல, காங்ஷன் இன்னும் வரலையே அப்படின்னு சொன்ன உடனே இவனுங்க பதறி போய் ஓடுறானுங்க. அதுக்கப்புறமா இந்த சைட்ல வந்து சைக்கு காமிச்சு, வா வா சீக்கிரம் போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. அவன் வந்த உடனே என்ன போயிட்டாங்களா அப்படின்னு கேக்குறான். ஆமா ஆமா அவங்க போயிட்டாங்க, நம்ம வெளில போலாம் வா, எங்க போலாம் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், இந்த வாட்டி பார்க்குக்கு போலாமா நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு கேக்குறான். சரி போலாம் அப்படின்ன உடனே உண்மையாலுமே அவனுக்கு வயிறு வலி வந்துடுது. ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதே அப்படின்றான். உடனே இவன் சொல்றான், அப்பயே சொன்ன ரோடு கடை ஃபுட்டெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு நீ கேட்குறியா அப்படின்றா. அடுத்த சீனில் பார்த்தா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம பையும் ஹீயும் முறைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரையும். பிளான் பண்ணால் எதையும் கரெக்டாக பண்ண வேண்டாமா, உனக்கு கொஞ்சமும் அறிவு இல்லை, உன்ன மாதிரி நினச்சிட்டியா, அவன் வந்து ஃபுல்லாக இங்கே வந்து நல்ல ஃபுட்டாக ராயல் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தவனுக்கு ரோடு கடையில் வாங்கி கொடுத்தினா எப்படி ஒத்துக்கும், இதனால தான் எல்லாமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லூசினை கத்திக்கிட்டே இருக்கான். உடனே வந்து காங்ஷன் கிட்டே கேட்குறான், உனக்கு என்னத்துக்கு இவ்வளோ ஏர்ஜென்ட், எதுக்காக நீ என்னை கேட்காமல் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே காங்ஷன் சொல்கிறான், எனக்கும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா அதான் அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்கிறான், உன்னால் எப்படி ஃப்ரீயாக இருக்க முடியும், உன்னை நம்பி ஒரு கம்பெனி இருக்குது, உன்னை நம்பி ஒரு பெரிய அரண்மனை இருக்குது, உனக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பை சொல்கிறான், ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி. உடனே காங்ஷன் சொல்கிறான், என்னை இதே மாதிரி எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறீங்க, எனக்குன்னு ஆசை இருக்கும், எனக்குன்னு நிறைய கனவு இருக்கும்ன்றது யாருமே யோசிக்க மாட்டீங்க, உங்களுக்கு இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி எல்லாத்தையும் என் மேலே திணிக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிக்கிட்டு போயிடுறான் அங்கேருந்து. உடனே இவன் லூசினை கத்துறான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், அவனை எப்படி கெடுத்து வச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லி அவள் சாரி நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவள் கேட்குறா. மறுநாள் அந்த காம்படிஷன் நடக்குது. காம்படிஷனுக்கு வந்து இவன் ஒரு பொக்கையோடு வரான். இங்கே பார்த்தா இந்த மூணு பொண்ணுங்களும் நின்னுக்கிட்டு, டீச்சர் ஹீ நீங்கள் வந்து பொக்கேலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, கான்ஃபிடென்ட் கேர்ளுக்கு கொடுக்க தானே அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் அவளுங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா அவங்கள, எங்களுக்கு வந்து அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும், அதுக்கப்புறமா வந்து அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் தெரிஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ன உடனே, சரி சரி அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், நீங்கள் ஃபர்ஸ்ட் உள்ளே போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு இவன் சொல்லி லூஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். லூஷன் இன்னும் வரவே இல்லை. அங்கே காம்படிஷன் ஆரம்பிக்க போகுதுன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. கரெக்டாக இவனுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பொக்கே பிடிச்சிட்டு இருக்க கையிலேருந்து பொக்கே விட்டுறான், கை ரொம்ப வலி எடுக்குது. இங்கே பார்த்தா அவள் கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா பிளாட்ஃபார்மில். இவன் தேடிக்கிட்டு வந்துடுறான். வந்த உடனே அவன் சொல்கிறான், என்ன ஆச்சு நீ விழுந்துட்டியா அடிபட்டுருச்சா அப்படின்றான். அவள் சைலண்ட்டாக இருக்கா, என்னதான் விழுந்தாலும் அடிபட்டிருந்தாலும் இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான நாள், உனக்கு நீ எழுந்து வந்திருக்க தேவையில்லையா, வழியெல்லாம் பார்த்தா முடியுமா, என்னால் முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு இந்த காம்படிஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இதை போய் நீ லூஸ் பண்ணலாமா, எனக்கு அடிபட்டு என்ன நடந்திருந்தாலும் நான் என்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணணும்னு தான் ஓடிருப்பேன், நீ என்னென்னா இங்கே உட்காந்துட்டு இருக்க, சரி சீக்கிரம் வா போகலாம் அப்படின்னு இவன் கூப்பிடுறான். அவள் எழுந்துக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறான், சரி வா வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லும் போது கையை நீட்டுறா, இவன் கூட்டிகிட்டு போகிறான். ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவன் சொல்கிறான், இந்த பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கே போர் அடிக்குது, அதனால நான் ஒரு பெட்டு வளர்க்க போகிறேன் அப்படின்னு. ஒன்னா பெட்டா என்ன பெட்டு அப்படின்னு இவன் கேட்குறான். கண்டுபிடி அப்படின்னு அவன் சொல்லும் போது, நான் யான்றான், இல்லை பூனையா இல்லை, அப்போ என்ன அந்த பாக்ஸை நீயே திறந்து பாரு அப்படின்னு சொல்கிறா. ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்ஸை திறந்தா ஒரு தேல் வச்சுருக்கா, இது பேர் டூடு நல்லா இருக்கா சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு ஒன்று அவன் பயந்துடுறான். அடிப்பா என்னென்ன தான் வளர்க்கணும்னு இல்லையான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். உடனே அவன் சொல்கிறா, டூடு நீ இப்போ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சிட்றான். மறுநாள் பை வந்து காங்ஷன் அவர் தீம் பார்க் வர சொல்கிறான். அவன் உடனே கேட்குறான், வந்ததும் என்ன இப்போ என்னை அட்வைஸ் பண்ண போகிற வீட்டுக்கு போ, எல்லாத்தையும் மாற்றிட்டு அதே மாதிரி இரு அப்படின்னு சொல்ல போகிற அதுதானே அப்படின்னு கேட்ட உடனே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீஜியும் லூஷினா அங்கே வந்துடுறாங்க. வாங்க வாங்க இன்றைக்கி எல்லாம் ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம், நாலு பேரும் எவ்வளோ ஃப்ரீடமோ அவ்வளோ ஃப்ரீடம் தான் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாலு பேரும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீஜியும் நம்ம லூஷனும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஓரளவு கொஞ்சம் ரிசர்வாகவே இருக்காங்க, என்ன பெரிய எடுத்து பசங்க அப்படின்ற மாதிரி. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும் போது அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தா ஹாரர் ஹவுஸ்குள்ளே போகிறாங்க. எல்லோரும் பயந்து சாகுறாங்க.
அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதே நேரத்துக்கு ஒரு பேய் வந்து நம்ம பைய பிடிச்சிருது. அவ பயந்துகிட்டே சொல்றா, உன்னோட 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 மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே பேய் கூட அப்செட் ஆகி அங்கிருந்து போயிருது, என்னது மேக்கப் கலைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி உடனே வந்துட்டு கவுன்சின் கிட்ட கேட்குறா, நான் தான் வந்து பயந்துருக்கிறேன், என்னை மாட்டி விட்டுட்டு நீ மட்டும் ஓடிட்டல்ல அப்படின்னு கேட்கும் போது அவன் அப்படியே சைலண்டா இருக்கான். வாங்க வாங்க அந்த பெரிய ரைட்ல ஏறலாம் அப்படின்னு ஹீஜியும் நம்ம லூஷினும் சொல்லிக்கிட்டே ஓடுறாங்க. காங்ஷினும் ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லும் போது பை சொல்றா, இரு வெயிட் பண்ண அவங்க போட்டோம், நம்ம எங்கேயே இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ போகும்போது இவன் சொல்றா, நீ நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், நம்ம வேணா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்றான், ஓ இப்போ வந்து இவ்வளோ நேரம் சொல்றதுக்கு யோசிச்சுட்டு இப்போ நீ சொல்லிட்ட வீட்டுக்கு போகணும் என்ன அதானே, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை அதுக்காக நான் மீன் பண்ணி சொல்லலை, எல்லாமே நல்லா தானே இருக்கு, வீட்டில் அரேஞ்ச் பண்ணது நம்மளோட விஷயம் எல்லாமே நல்லா இருக்கு, எதுக்கு நீ கெடுத்துக்கிற அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு கோபம் வந்தது, ஓ நான் தான் இதை கெடுத்துக்கிறேன் இல்லையா, அப்போ எனக்குன்னு ஆசைன்னு எதுவுமே இருக்கக்கூடாது, அதை தானே நீ சொல்ல வர, வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ எப்படி பொம்மை மாதிரி இருக்க சொல்கிறாங்களோ என்னை அப்படியே வாழ்ந்துட்டு செத்து போக சொல்கிற அப்படிதானு சொல்லி கோச்சிட்டு போயிடுறான். நம்ம ஹீஜி வந்து எல்லாத்தையும் பைச்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ பைச்சன் கேட்குறான், எப்படி நீங்கள் எல்லாருமே நாலு பேரும் சந்தோஷமாக தானே இருந்தீங்க, திடீர்னு எப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அவ்வளோ பெரிய சண்டை வந்தது அப்படின்னு இவனே சொல்கிறான், எனக்கே ஒன்றும் புரியல, நாங்கள் எல்லாம் ஜாலியாக தான் அங்கே இருந்தோம், அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் முட்டிக்கின்னு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு உடனே, ஐயோ இப்படியே இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் தெரியல, சரி விடு இது வரைக்கும் தனித்தனியாக ட்ரை பண்ணியிருந்தோம், இப்போ சேர்ந்து ட்ரை பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே லூஷன் வந்துடுறா. அவள் வந்த உடனே இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்ருக்கதை பார்த்த உடனே காண்டாவுறா, வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறா. உடனே இவன் சொல்கிறான், ஹீஜி நீ என்ன வேற எங்கன்னா போய் உட்காரலாம்ல, நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேச வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு கோபம் வருது, ஏன் நான் இங்கேருந்து போகணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா. ஐயோ நான் அப்படி சொல்லலை, பை வந்து ரொம்ப சோகமாக இருந்தா இல்லையா, நீ அவளுக்கு கம்பெனி கொடு அப்படின்னு சொன்ன உடனே, ஓ பையன் யாசை சரி நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கை காட்டுறா. அவளும் வந்துடுறா, வந்துட்டு அவளும் உட்காந்துக்கிறா, என்னது இது புதுசாக இருக்கேன், நாலு பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் காண்டு, இவங்க என்ன தனியாக போய் பேச போகிறாங்கன்னு சொல்லி வேணுமே லூஷின் சேரை தள்ளி ஹீஜியை நல்லா இடிச்சு விட்டுரு, அவனுக்கா வலிக்குது கத்துறான், இருந்தாலும் தம்முனு அங்கேருந்து போயிடுறான். வேணுமே என்ன பண்ணுறான்னா சூப்பு இல்லை கையை விட்டுறா, சூடாக சுட்டுக்கிறா. உடனே வந்து பை கேட்குறா, ஐயோ என்ன கை சுட்டுடுச்சா அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து வேக வேகமாக வரான். உனக்கு கொஞ்சமும் அறிவே இல்லை, கொஞ்சமும் பொறுப்பே இல்லை, உனக்கு மட்டும் அடிபட்டா உனக்கு மட்டும் வலிக்காதுன்னு உனக்கு புரியாதா அப்படின்னு உடனே பை சிரிச்சிட்டு இருக்கா. அவ என்னன்னா பயங்கர லெவலில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும்னு நினச்சி அவ சிரிக்கிறான். அதுக்கப்புறம் இவனுக்கும் சந்தோஷமா இருக்கு அவன் வந்து கேர் எடுத்துக்கிறது, ஆக்சுவலாக பார்த்தா அவனுக்கு வலிக்குதுன்னு அவன் பதறான், என்ன பண்ணுறது. பை சொல்றா, லூஷின் மிஸ்டர் ஹீஜிக்கு உனக்கு மேலே எவ்வளோ அக்கறை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறா. அடுத்த மிஷன் என்னன்னா நம்ம பைச்சன் வந்து டாக்டர் ஜூவை கூட்டிட்டு தீம் பார்க்க போயிருக்கான். நீ எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், என்னை இவ்வளோ கம்பல் பண்ணி என்ன விஷயம் நீ டைரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, உங்களை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லும் போது இவன் கேட்குறான், என்ன சந்தோஷப்படுத்த போறியா, நான் சோகமாக இருக்கேனா, நான் எதுக்காக சோகமாக இருக்கேன் நீ நினைக்கிற அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு எல்லாமே தெரியும், வங்ஷனும் பையும் வந்து ஒன்றா இருக்காங்க, அதனால நீங்கள் கஷ்டமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னும் போது இவன் சைலண்ட்டாக இருக்கான். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் மிஸ்டர் ஜூ, நீங்கள் வந்து தயவு செஞ்சு அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காதீங்க, நீங்கள் உங்களோட மனசை மாற்றிக்கோங்க, அவள் உங்களுக்கு வரமாட்டா, உங்களுக்கு கிடைக்க மாட்டா அப்படின்லாம் சொல்லும் போது இவன் சொல்கிறான், நீ வந்து இதெல்லாம் தலையிடாத, நான் ரொம்ப தொலைவு போயிட்டேன், திரும்பி வர தூரத்தில் நான் இல்லை, ஸோ இதை நீ மறந்துடு அப்படின்னு சொல்லி அவன் போகும்போது இவன் சொல்கிறா, நான் உங்களை லவ் பண்ணுறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட இப்படி ஒரு பிட்டை போட்டுடுறா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளையிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி ரெகுலராக எபிசோட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சாரி கொஞ்சம் பொங்கல்னால பிஸி ஆகிட்டு அதனால தான் இது டிலே ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் நாளைக்கும் கதை கேட்க வந்துடுங்க, நானும் கதை சொல்ல வந்துடுறேன். பாய் பாய்.